ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3ஆம் தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5ஆம் தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18ல் ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27ல் செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 1 மற்றும் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். சுக்கிரன் உங்களுக்கு ஜூன் 18, 2022 முதல் நல்ல பலன்களை தருவார். ஆனால் புதனிடம் இருந்து உங்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. உங்கள் ராசியின் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிப்பார். ராகு உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் மன நிம்மதியை பாதிக்கலாம். கேது உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் வேகமான முன்னேற்றத்தை உண்டாக்குவார். சனி பகவான் உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் ஜூன் 3, 2022 அன்று வக்ரகதி அடைவதால் உங்கள் அதிர்ஷ்டங்களை பல மடங்கு அதிகரிக்கும். குரு உங்கள் ராசியில் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு பணமழையை பொழிவார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்கு எந்த நிதி பிரச்சனைகளும் இருக்காது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள். ரிஷப ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்பத்துடனான உறவு நன்றாக இருக்கும். மேலும் அவர்கள் உங்களுக்கு மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கடினமான காலங்களில் ஆதரவு அளிப்பார்கள். இருப்பினும் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகள் கடினமாக இருக்கலாம். உங்கள் காதல் வாழ்க்கையும் சண்டைகள், தவறான புரிதல்கள் மற்றும் பிரிவினைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம். அதே சமயம் சிலர் மனவேதனைகள் மற்றும் தனிமைப்படுத்தலால் பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் திருமண வாழ்க்கை கண்ணியமாக இருக்கும். இல்லற வாழ்வில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஜூன் 2022 பெரும்பாலான நேரங்களில் அமைதி நிலவும். புதுமண தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். மேலும் சிலர் அயல்நாடுகளுக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த விஷயத்தில் நீங்கள் சில மாற்றங்களையும் சமரசங்களையும் செய்ய வேண்டியிருக்கும். ரிஷபராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதிநிலை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்களுக்கு விண்ணை தொடும் லாபம் ஏற்படும். எதிர்பாராத சம்பள உயர்வு, போனஸ் மற்றும் ஊக்கத்தொகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு ஜூன் 12, 2022 முதல் ஜூன் 25 வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசு கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் நிதி நிலையில் வளர்ச்சி ஏற்படுவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளிவந்து விடுவீர்கள். நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு பணம் சேர்க்க தொடங்குவீர்கள். உங்கள் செலவுகள் குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். புது வீடு வாங்கி குடிபெயர இது நல்ல நேரம். உங்கள் வீட்டு கடனை நிதி மறு பரிசீலனை செய்ய இது ஏற்ற நேரம். உங்கள் வங்கி கடன் எந்த சிக்கலும் இன்றி ஒப்புதல் பெறும். நீங்கள் உங்கள் கனவு வீட்டை கட்ட விரும்பினால் அதற்கான வேலையை தொடங்க இது நல்ல நேரமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் ஜூன் 2022 தங்கள் உத்தியோகத்தில் தடைகளையும் பின்னடைவுகளையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் தங்கள் அந்தஸ்து அல்லது வேலை இழக்க நேரிடலாம். மேலும் உங்கள் தொழிலில் மரியாதை மற்றும் பதவி இழப்பு ஏற்படலாம். இருப்பினும் வேலை இல்லாதவர்கள் புதிய வேலையை பெறலாம். இருப்பினும் வருமானம் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்காது. உங்கள் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்க நேரிடலாம். உங்களின் வாழ்க்கையில் சாதகமான வாய்ப்புகள் அல்லது விரும்பிய மாற்றங்களை நீங்கள் பெற இயலாது. ஒரு சிலர் சில லாபகரமான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். டிவி அல்லது ரேடியோ துறையில் பணிபுரிபவர்கள் ஜூன் 2022 அங்கீகாரத்தையும்
நல்ல தொகையும் பெறலாம். ரிஷப ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். மருத்துவம் மற்றும் அழகு சாதன தொழில்கள் உங்களுக்கு குறைந்த லாபத்தை தரும். அதே சமயம் ஆடை தொழில்கள் மிதமான லாபத்தை தரக்கூடும். தவிர ஊக்க செயல்பாடுகள் மற்றும் உங்கள் முதலீடுகளால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் பயணம், ஹோட்டல் மற்றும் உணவு வணிகம் மூலம் ஆதாயங்கள் இருக்கலாம். ஆனால் ஜூன் 2022 நிலக்கரி, எண்ணெய், போக்குவரத்து மற்றும் கட்டுமானம் தொடர்பான தொழில்களில் தாமதங்கள் மற்றும் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் மீடியா துறை தொடர்பான வேலை அல்லது வணிகம் கடின உழைப்புக்கு பிறகு சில அங்கீகாரத்தை பெற்று தரலாம். ரிஷபராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். அரசாங்க வேலைகளில் உங்களின் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகள் தாமதமாகலாம். அதே சமயம் சிலர் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் பெறலாம். இருப்பினும் பணியிடத்தில் ஏற்படும் மாற்றம் ஓரளவு லாபத்தை அளிக்கும். மேலும் விளம்பரம் அல்லது மார்க்கெட்டிங் இருப்பவர்கள் ஜூன் 2022 போராட்டம் மற்றும் ஆரம்ப பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றியை காணலாம். ஆனால் விளையாட்டு துறைகளில் ஏற்படும் தோல்வி உங்களுக்கு கடினமான நேரத்தை தரக்கூடும். இருப்பினும் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். ரிஷபராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களின் சட்டம் தாழ்ந்த விஷயங்கள், சட்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேது உங்கள் ரோண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் மறைமுக எதிர்ப்புகள் பலம் இழப்பார்கள். சொத்துக்கள் அல்லது உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது உங்களுக்கு சாதகமாக சுமூகமான தீர்வை பெறும். உங்கள் எதிர்கட்சியினர் மீது நீங்கள் இப்போது வழக்கு தொடரவும் நேரம் சிறப்பாக உள்ளது. இன்சூரன்ஸ் மற்றும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிரிமினல் வழக்கில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். உங்களுக்கு இருக்கும் வருமான வரி பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள். ஜூன் 25, 2022 வாக்கில் நீங்கள் சட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வந்து விடுவதால் மன நிம்மதியோடு இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாகவே காணப்படும். ஆனால் சிலருக்கு ஜூன் 2022 குறைந்த ஆற்றல் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படலாம். தோல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் வைரஸ் காய்ச்சலையும் நீங்கள் சந்திக்கலாம். இருப்பினும் நீங்கள் விரைவில் குணமடையலாம். ஆனால் உங்கள் சளிப்பூட்டும் வழக்கமான வாழ்க்கை உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். கூடுதலாக ஜூன் 2022 சில உணர்ச்சி பிரச்சனைகள் உங்கள் அமைதியையும் உற்சாகத்தையும் சீர்குலைக்கும். இருப்பினும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் தியானம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சிறிது தளர்வையும் மன உறுதியையும் கொண்டு வரலாம். ரிஷபராசி அன்பர்களின் பயணம் மற்றும் குடியேற்ற பலன்கள். இந்த மாதம் முழுவதும் பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயணத்தின் போது நீங்கள் அதிக சௌகரியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தினர்களுடன் நீங்கள் சேர்ந்து சுற்றுலா சென்று மேலும் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வீர்கள். பயணச்சீட்டு, தங்கும் விடுதி போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல சலுகைகளும் கிடைக்கும். உங்கள் வணிகம் சார்ந்த பயணம் பெரும் அளவில் வெற்றி பெறும். விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் எந்த தாமதமும் இன்றி ஒப்புதல் பெறும். வெளிநாட்டிற்கு அல்லது வேறு மாநிலத்திற்கு குடியேற்றம் செய்ய இது ஏற்ற நேரம். பலருக்கு வெளிநாட்டிற்கு தங்கள் வாழ்க்கையில் முதன் முதலாக செல்லவும் வாய்ப்பை பெறுவீர்கள். ஆடம்பர கார் வாங்கி உங்கள் சௌகரியத்தை அதிகரித்துக் கொள்ள இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். ரிஷபம் ராசி மாணவர்கள் தங்கள் கல்வி விஷயங்களில் சாதகமான முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மீடியா மற்றும் மேலாண்மை படிப்பில் உள்ளவர்கள் வெற்றி பெறலாம். ஆனால் போட்டி தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் தோல்விகள் மற்றும் தடைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தவிர உயர்கல்வியில் இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் படிக்க திட்டமிடுபவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் சில மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி துறையில் ஊக்கத்தொகையை பெறலாம். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பெறுவார்கள். நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு இருப்பீர்கள். மக்களும் ஊடகங்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். உங்கள் படம் வெளிவர இருந்தால் அது பெரும் அளவு வெற்றி பெறும். நீங்கள் சமுதாயத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். நீங்கள் ஒரு பிரபலமாகும் வாய்ப்பும் உள்ளது. பெரிய படங்களில் இருந்து உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நிதி வெகுமதிகள் கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் புது வீடு வாங்கி குடிபெயர்வதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புது உறவை தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டிலாக இது ஏற்ற நேரம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள்
உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் பெரும் அளவு வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு மன அமைதி கிடைக்கும். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபட முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயணை பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை காணுங்கள். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆதரவற்றோர்களுக்கு உணவு உடை போன்ற மற்ற பிற உதவிகளையும் உங்களால் முடிந்தவரை செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.